வெல்கம் டு நெல்லை ரோபோட்டிக்ஸ். ஸோ இந்த இதில் STM32 கியூப் ஐடிஏ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக எஸ்டிஎம் கண்ட்ரோலரை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதில் இருக்கிற ஒரு பட்டனையும் ஒரு எல்இடியும் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த STM32 அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். அப்படின்னும் எல்லாமே பேசிக் லெவல்னால் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இதில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை ஒரு 4GB மேலே ரேம் இருக்கணும். அதே மாதிரி இதோட ஒர்க்கிங் ஸ்பீடு 2 GHz மேலே இருக்கணும். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 2.6 GHz மேலே ஸ்பீடு இருந்துச்சுனா தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போர்டை செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுக்கு அந்த ஐசியை செலக்ட் பண்ணுறது, ரெண்டாவது இருக்கிறது அந்த டெவலப்மெண்ட் போர்ட்ஸை செலக்ட் பண்ணுறது. நான் இப்போ ஒரு டெவலப்மெண்ட் போர்டை தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன போர்டு இருக்கோ அந்த போர்டை அதில் ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். என்கிட்ட இருக்கிறது 446RE அப்படிங்கிற மாடல். ஸோ நான் அந்த மாடலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அதை பற்றி அப்படின்னா அதுக்கு மேலேயே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு டேட்டா ஷீட் இருக்குது, அதிலிருந்து இந்த பின்ஸ் எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்க, அந்த பின்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எந்த மாதிரி ப்ராஜெக்டை இந்த சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நம்மளோட ப்ராஜெக்டோட நேமா, ஸோ ஏதாவது ஒரு நேம். நான் இப்போ ஜஸ்ட்டு ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண போகிறோம். அதில் ஒரு பட்டன் இன்பில்ட்டாக இருக்கும், அந்த பட்டனை வச்சு அந்த எல்இடியை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ எல்இடி வித் பட்டன் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, நம்மளுக்கு எப்படி கம்பைல் பண்ணணும் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம கொடுக்குறது என்னென்னா டீஃபால்ட்டாக அவங்க சில செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. UART அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ரோட்டோக்கால் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது, அதுவும் அதுக்கப்புறமா டிஜிட்டலாக நம்ம யூஸ் பண்ண போகிற பட்டன், அதுக்கப்புறமா எல்இடி எல்லாத்தையுமே எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, எந்த பின் எதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனா டீஃபால்ட்டாக அவங்களே இந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இதை கால் பண்ணால் மட்டும் போதும். நான் இந்த பின்னை கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணால் போதும். ஸோ இப்போது போர்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துருக்கீங்களா, நீங்கள் என்ன ஐசி எடுத்துருக்கீங்களோ அது கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ரன் பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கிற பின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன பின் தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு பட்டன் தேவை, ப்ளூ கலரில் அது இதில் இன்பில்ட்டாக ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனுக்கான பின் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அதில் இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு எல்இடி. ஸோ இப்போ ஒரு ஒர்க்கிங் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு கனெக்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்து செக் பண்ண வேண்டாம், அதில் ஒரு இன்பில்ட் எல்இடி இருக்குது. ஸோ நம்ம அந்த இதுக்கு கான்ஃபிகர் பண்ணி அந்த இதை ஒர்க் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்இடி பின் பார்த்தோம், அது BA5 அப்படின்னு இருந்துச்சு. இதில் கொடுத்துருக்கிறது BC13 இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஏ சேனல் வேறு, சி சேனல் வேறு. ஸோ இந்த இதை போடும்போது கரெக்டாக எந்த பின் அப்படிங்கிறத BA அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி போடணும். ஸோ போர்ட் ஏல 5வது பின், போர்ட் பியில 13வது பின். இப்போ நான் புதுசாக ஒரு இதை எடுக்கிறேன் பின்னை. ஸோ என்ன பின்னாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ ஜென்ரல் பர்பஸ் அவுட்புட் பின்னாக நான் எடுக்கிறேன் PA1 அப்படிங்கிறது வேறு பின், PC1ங்கிறது வேறு பின். ஸோ நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதில் நான் ஒரு 13வது பின்ல ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது இது பிளிங்க் ஆகும். நம்ம எதை எடிட் பண்ணுறோமோ அது அதில் இண்டிகேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கோம். சப்போஸ் எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும், எனக்கு ரொம்ப சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை ரொம்ப அவுட்புட்ஸ் டெர்மினல் வச்சுருக்கோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நம்மளே பேர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு சும்மா எக்ஸ்ட்ரா தான் எடுத்துருக்கோம், ஒரு எக்ஸ்ட்ரா எல்இடி அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுக்குறது எல்லாமே அங்கே அப்படியே டிஸ்பிளே ஆகும். இதே இது இங்கே மட்டும் டிஸ்பிளே ஆகும் அப்படின்ட்டு இல்லை, கோடிங்கில் அதுவாகவே ஜென்ரேட் பண்ணிடும். இதை நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே கோடில் உள்ளே ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்புட் அவுட்புட் யூனிட்டுக்கானது இவ்வளோ தான். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா எல்இடி கொடுக்காமல் ஜஸ்ட் அது மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கூட ரன் ஆகிடும். ஸோ இது ஒரு பட்டனுக்கான கன்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதில் நம்மளுக்கு எந்த மாதிரி இந்த பட்டனை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இங்கே டிஜிட்டல் பின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னா இல்லை, நம்மளுக்கு ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இதை அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரியான போர்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த இதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் பொருளிலிருந்து இன்னொரு எலக்ட்ரிக்கல் பொருளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு
கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ I2C, SPI, CAN அந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ மோஸ்ட்டாக நம்ம கிளாக் சிக்னல்ஸ், நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த டிலே எல்லாமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கிளாக் ரொம்ப முக்கியம். ஸோ இது எவ்வளோக்கு நம்ம ஃப்ரீக்குவன்சி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அந்த கிளாக்கையும் நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், நம்மளுக்கு தேவையான ஃப்ரீக்குவன்சியை அது மூலமாக எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் கோடை ஜென்ரேட் பண்ணுறேன், கோட் ஜென்ரேட் ஆகுது. C++ இந்த கோட் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். எதுக்காகனா நம்ம என்னெல்லாம் பின் கொடுத்தோமோ, எந்த மாதிரி நம்மளுக்கு பின்னை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோமோ அதுக்காக கோட் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம என்னெல்லாம் கோட் உள்ளே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ 3 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் 2 இதை அவுட்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று இன்புட்டாக அதாவது பட்டன் மட்டும் நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு 2 அவுட்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதுலேயே டிஃபால்ட்டாக கொடுத்துரும். இந்த பின்னை இந்த இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு தேவைப்படுற ப்ரோக்ராம், அடிக்கடி ரன் ஆக வேண்டிய ப்ரோக்ராமை எங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வைல் லூப்பில். ஸோ நான் பயன்படுத்தின ஒரு ஜென்ரல் பர்பஸ் எல்லாத்தையுமே இனிஷியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த பொருளெல்லாம் நான் பயன்படுத்த போகிறேன், இந்த மாதிரி அது கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன், இந்த பின்னை இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறோம்ல. அது கால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் ரெஃபர் பண்ணணும், நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனா கீழே அவங்க கால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக எந்த பொருளை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் B1 அப்படிங்கிற பின்னு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பட்டனுக்குள்ளது. அந்த ஃபார்மேட் எப்படி நம்ம கொடுக்கணும், அந்த பின்ஸை எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும், இல்லை நம்ம ஃபஸ்ட் பொசிஷன் வச்சுருப்போம், இந்த இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது லோ பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்ல, அப்படின்னா அந்த LED பின் லோவில் இருக்கிறதுக்கான கோடிங் இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஹை ஆக்கணும் அப்படின்னா இந்த கோடிங்லேயே கடைசியில் இருக்கிற ரீசெட் அப்படிங்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இதுதான் இந்த ஒரு LED-யை கண்ட்ரோல் பண்ணுறமோ, ஏதாவது ஒரு டிஜிட்டல் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபார்மேட். ஃபஸ்ட்டு அது என்ன போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இருக்கணும், ரெண்டாவது என்ன பின்னு, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதில் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் அவுட்புட் பின் தேவை, என்னெல்லாம் இதில் ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராமில் எடுத்திருக்கோம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இந்த இதில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பின்னு நம்மளுக்கு 0 ரீசெட்டாக இருந்துச்சுன்னா அது 0, எப்போ செட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது 1, அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் அந்த இதை மட்டும் காப்பி பண்ணியிருக்கேன், இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கான கோட் நம்மளுக்கு இப்போ இருக்குது. இல்லை நீங்கள் டைரெக்டாக போகணும் அப்படின்னா இந்த மெத்தடில் உள்ளே போகலாம், அதில் நீங்கள் கர்சரை வைக்கும் போதே அதுவே ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை காட்டிடும். ஸோ இப்போ நான் ஒரு ஆஃப் பண்ணுறதுக்கான கோடை மட்டும் எடுக்கிறேன், அந்த LED இன்பில்ட்டாக இருக்கிற LED-யை ஆஃப் பண்ணுறதுக்கான கோடு. இதில் LD2 அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது. நம்ம எப்போது ஒரு பின்னை எல்லாத்தையுமே அலோகேட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல வெளியே, அந்த பின்னில் சொல்லும் போதே இந்த பின் எனக்கு இப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது பார்த்தோம்னாலே ஜென்ரல் பர்பஸில் PA5 அப்படின்னு கொடுத்துருந்து அதே மாதிரி A-லைனில் இது கனெக்ட் ஆகிருக்கு, எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்கணும். அடுத்ததாக இருக்கிறது எத்தனாவது பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருந்தோம், எத்தனாவது போர்ட்டில், ஏங்கிற போர்ட்டில் 5வது பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம அது கோடிங் கொடுக்கும்போதே எனக்கு இந்த பின்னில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். அது நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஃபார்மேட்டில் ஆல்ரெடி அது ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த இதை கால் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு அடுத்ததாக ஆனாக இருக்கணுமா ஆஃபாக இருக்கணுமா அப்படிங்கிறது. ஸோ இதில் செட் அப்படிங்கிறது ஆன், ரீசெட் அப்படிங்கிறது ஆஃப், இல்லைன்னா நம்ம 1, 0 கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அவுட்புட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம் ஒரு லைட்டில், என்னமோ ஒரு இன்புட் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரியான ஃபங்க்ஷன் தான் கால், அதுக்கப்புறமா ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்னில் எனக்கு இப்போ ரீட் பண்ணணும், ரைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவுட்புட் கொடுக்குறோம், ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்குற மாதிரி. ஸோ எனக்கு ரீட் பின் எந்த பின் அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பின்னு எந்த பாயிண்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை மென்ஷன் பண்ணணும், போர்ட் ஏயா பியா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது போர்ட் C. ஸோ ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட்டில்
போர்ட் சியில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சி அப்படிங்கிறத நம்ம அதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த சி அப்படிங்கிறதுலையே ரொம்ப பின்ஸ் இருக்குது, எத்தனாவது பின்ல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது 13வது பின், ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறத GPIO, அதுக்கப்புறம் எத்தனாவது பின் அப்படிங்கிறதுக்கு பின். ஸோ இது எல்லாமே கேபிட்டலில் கொடுத்து எத்தனாவது பின் அப்படிங்கிறதையும் என்டர் பண்ணணும். ஸோ இப்போ 13வது பின் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்கேன். ஸோ 13வது பின்னில் நம்மளுக்கு இப்போ பட்டன் கனெக்டில் இருக்குது, அந்த போர்டில் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பட்டன் பின்லேருந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். பட்டன் பின் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இதை நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதுக்கு நான் ஒரு ஈஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போது அந்த பட்டன் பின் ப்ரெஸ் பண்ணியிருந்து அப்படின்னா அது ஹையாக இருக்கும், அப்போது நம்மளுக்கு இந்த லைட் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் அந்த டைமில் ஆன் பண்ணிச்சு சாட்டிஸ்ஃபைடு ஆகுது அப்படின்னா என்னால் அந்த எல்இடி லைட்டை ஆன் பண்ண வைக்கணும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு இப்போ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறதுக்கு இஃப் கண்டிஷன் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அது கண்டிஷனாக இது ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1 வரும், அந்த டைமில் லைட் ஆன் ஆகும். ஸோ இப்போ ஆன் அப்படிங்கிறதுக்கு செட் அப்படிங்கிறது கொடுக்கணும். செட் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா அதோடய வேல்யூ 1, ரீசெட் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ 0. ஸோ அங்கே ரீசெட்டில் இருக்கிறத நான் செட் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ இப்போ அதோட வேல்யூ செக் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ 1 அப்படின்னா நம்மளுக்கு ஆன் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு 1 அப்படின்னு கொடுத்தா போதும், அது ஹை லெவலாக அதை எடுத்துக்கும். நீங்கள் செட் கொடுக்குறதும் இதில் 1 கொடுக்குறதும் ஒன்று தான். ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு, இப்போது இந்த ஹையாக இல்லை பட்டனை ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் நம்மளுக்கு ரன் ஆகணும், அந்த டைமில் லைட்டை ஆஃப் பண்ணும். லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரீசெட் அப்படிங்கிறது அப்படி தான் வச்சுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ரீசெட் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னா இதை ஃபுல்லாக டிலீட் பண்ணிவிட்டு நம்ம 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் ஏதாவது எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக டீபக் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோடு எல்லாமே நம்மளுக்கு ஏதாவது ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு லொக்கேஷன் கேட்கும். இதில் சப்போஸ் ஏதாவது எரர் வருதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆக. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் போர்டை கனெக்ட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக STM32 வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது STM32 போர்டு இதில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நான் போர்டை கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த போர்டு நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண மாதிரியே 446RE அப்படிங்கிற போர்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் அதை கம்பைல் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போர்டுக்கான பெர்மிஷன் நம்மகிட்ட கேட்குது. ஸோ இந்த போர்டை நான் கண்டினியூவாக ரீட் பண்ணலாமா அதுக்கான பெர்மிஷன். ஸோ நான் அலோவ் கொடுக்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த போர்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரைட் பண்ணவோ ரீட் பண்ணவோ முடியும். ஸோ இப்போ போர்டை நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த போர்டுக்கான கான்ஃபிகரேஷனும், இப்போ ஒரு போர்டை செலக்ட் பண்ணோம்ல அந்த போர்டும், இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கோடிங்ஸ் எல்லாமே அதுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கான ரிப்போர்ட் நம்மளுக்கு டவுன்லோட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போது அதை ரன் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ ரன் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே ப்ராசஸ் ஆகி அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது வர வரும். ஸோ இந்த ஷட்டிங் டவுன் எக்ஸிட் அப்படிங்கிறது கமாண்ட் வந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு லோட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி STM32 போர்டில் இருக்கிற எல்இடியும் பிளிங்க் ஆகிட்டு இருந்தது ஃபுல்லாகவே ரெட் கலரில் எரியிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த கோட் ரன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக அந்த இதில் இருக்கிற எல்இடி பிளிங்க் ஆகும். எப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேனோ அப்போ அந்த எல்இடியில் எரியும், நம்ம ரிமூவ் பண்ணோன்னா செட் ஆகிடும். ஸோ இந்த கோடிங் இதில் நம்ம STM32 போர்டில் எப்படி ஒரு இன்புட் கொடுக்கலாம், அதிலேருந்து எப்படி ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதுலேயே ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக இல்லைனா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மோட்டர்ஸ் எந்த டைப்பில் இருக்குது, ஸ்பெசிஃபைடாக நம்ம எதுக்காக அந்த மோட்டர்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.